நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு மிக முக்கியமான எம்இ சரவணன் சார், ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 திரிகோணாதிபதிகள், அவர்களுக்குள் 3, 6, 8, 12 மறைந்து நின்றால் என்ன பலன் நடக்கும்? தயவு செய்து விளக்கம் தாருங்கள் ஐயா. எம்இ சரவணன், ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 திரிகோணாதிபதிகள், அவர்களுக்குள் 3, 6, 8, 12 மறைந்து நின்றால், அவங்களுக்குள்ளேயே இருந்தா கேட்குறீங்க, என்ன பலன் நடக்கும்? தயவு செய்து விளக்கம் தாருங்கள் ஐயா. சரி, இதில் வந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து விளக்க முடியும். நான் அடிக்கடி பலன் சொல்லும் போது ஒன்று பார்த்துருப்பீங்க, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் அப்படின்னு சொல்லுவேன். அதை விளக்குவதற்காக இந்த கேள்வியை உபயோகப்படுத்திக்க முடியுன்றதுனால இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை இதை விளக்குவோம். வேத ஜோதிடத்தில் ஒரு அலர்ஜியான நம்பர் 6, 8, அதன் பிறகு 3, 12. 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறது. அது ஏன் மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. திருப்பி அதை சொல்லி மறுபடியும் வளவளவலன்னு சொன்னதையே சொல்லி சொல்லி போர் அடிக்க விரும்பலை. 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள். அதை போலவே சஷ்டாஷ்டகம், சஷ்டம் அஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 வேத ஜோதிடத்தில் அலர்ஜியான நம்பர்ஸ். ஒரு ஜாதகத்தில் 6, 8 இந்த ரெண்டுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும், 6, 8 எந்த ஒரு நிலைமையிலையும் இதாகக்கூடாது. 6 கூடியவன் 8 இருக்கிறது, 8 கூடியவன் 6, 8 இருக்கிறது, 6ஆம் அதிபதி வீட்டு தசை நடக்கிறது, 8ஆம் அதிபதி வீட்டு தசை நடக்குது, தசாநாதர்கள் 6 இருக்கிறது, புக்திநாதர் 6 இருக்கிறது, தசாபுக்திநாதர்கள் 6, 8 இருக்கிறது, அவர்கள் 6, 8ஆம் அதிபதிகளாக இல்லாமல் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8 இருக்கிறது, அல்லது தசாபக்திகள் 6, 8 இருந்து நடக்கிறது. இந்த மாதிரி 6, 8 அப்படின்னு எங்கே வந்துட்டாலும் அந்த இடம் சரியாக வராது. எந்த ஒரு இடத்திலும் 6 அல்லது 8ஆம் அதிபதிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்துடக்கூடாது. 6 அல்லது 8ஆம் அப்படிங்கிற எண்ணே வந்துடக்கூடாது. 6 அல்லது 8 அப்படிங்கிற எண் வந்து விட்டாலே அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கெடுதலான அமைப்புகள் அந்த இடத்தை பொறுத்து, அந்த பாவகத்தை பொறுத்து, அந்த நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளை பொறுத்து ஏதோ ஒன்று கெடுதலான ஒன்று இருக்கப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வந்து ஒரு காமனாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் பிறகுதான் 3, 12 இடங்கள், அதாவது முழுமையான மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சொல்லப்படுகிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நேர் எதிர்வீடான, லக்ன ஒளியை பெறுகின்ற நேர் எதிர்வீடான 7ஆம் வீட்டிற்கு இந்த புறமும் அந்த புறமும் இருக்கும். அந்த லக்ன ஒளியை பெறாத பாவகங்கள்னு ஒரு இடத்துல ஒரு இதில் சொல்லுவேன். அப்போ லக்னத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவகத்திற்கு இருபுறமும் இருக்கக்கூடிய பாவகங்கள் 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம். 3, 12 பற்றி கூட ஒரு வீடியோ விரிவாக போட்டிருக்கு, அதை பாருங்கள். ஆக 3, 6, 8, 12 மறைவிட ஸ்தானங்கள் வந்துட்டாலே அது வந்து சரியாக வராது. அந்த ஜாதகருடைய வயது, தகுதி, நடக்கும் தசாபக்தி அமைப்புகள், இந்த அமைப்புகளை வைத்து அது வந்து கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ அதில் அந்த 6, 8 தான் முழுமையான மறைவு ஸ்தானங்கள். 3, 8, 3, 12 அரைகுறை பாதி மறைவு ஸ்தானங்கள்னு வச்சுக்கலாம். 3ஆம் இடத்தை வந்து நம்ம 25% மறைவு ஸ்தானமாகவும், 12ஆம் இடத்தை 50% மறைவு ஸ்தானமாகவும், 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 100% மறைவு ஸ்தானமாகவும் நம்ம கொள்ளுகிறோம். அப்போ 3க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதில் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் பாருங்கள், என்ன சொல்லுவேன்னா, அதி உயர்நிலை ஜாதகங்கள். ஒரு ஜாதகம் மிக உயர்நிலையில் யோக அமைப்பில் இருக்கிறது என்றால், சரி இந்த 6 இப்போ இதுக்கு வந்துடுவோம், 3, 6, 8, 12 நல்லதில்லை. அப்போ எது நல்லது? 1, 5, 9 திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9ஆம் பாவகங்கள் ஒரு ஜாதகத்தின் ஒரு முக்காலியை போன்ற 3 தூண்களை போன்றவை. 1, 4, 7, 10 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திரங்கள், இந்த ட்ரையாங்கிள், இந்த சதுரம், இந்த சதுரம், இவைகளை பார்த்து விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிடும். எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் வந்து
ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருப்பதும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பதும், அதாவது கேந்திர கோணங்களில் இருப்பது மிகப்பெரிய நன்மை மேன்மையாக நம்முடைய நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பேசிக் அடிப்படை விதியே. அதுதான் ஒரு கிரகம் கேந்திரத்தில் இருக்க வேண்டுமா கோணத்தில் இருக்க வேண்டுமா? கேந்திர கோணங்களில் இருக்கின்ற கிரகம் நல்ல பலன்களை தரும், மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்ட பலன்களை தரும், சாதகமற்ற பலன்களை தரும் அப்படிங்கிறது ஒரு மூல விதி. அப்போ அதுலேயும் ஒரு உட்பிரிவாக என்ன சொல்லப்படுகிறதுனா, சுப கிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாகி திரிகோணங்களில் இருப்பதும், பாவ கிரகங்கள் இயற்கை சுப கிரகங்கள், லக்ன சுபர் லக்ன சுபர் இல்லை, இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் ஆகியோர் சுப கிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாகவும் இயற்கையிலே அப்படி வர்றது நல்லது. எல்லா விதத்திலையும் பொருந்தி வந்தால் தான் ஒரு அதி உயர்நிலை யோக ஜாதகம். அந்த அந்த எல்லா விதத்திலும் பொருந்தி வராத நிலை எப்போது காம்ப்ரமைஸ் ஆகுதோ, கிட்டத்தட்ட மார்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், மிகப்பெரியவர் அப்படி இப்படின்னு அந்த படிநிலையில வந்துருவோம். அப்போ சுப கிரகங்கள் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் சுக்கிரன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் கோணங்களுக்கு அதிபதியாகி கோணங்களில் இருப்பதும், சனி செவ்வாய் போன்ற பாபர்கள், சனி செவ்வாய் தேய்பிறை சந்திரன் பாபியருடன் சேர்ந்த புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் கேந்திரங்களில் இருப்பதும் மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலனச்சரம் சொல்லப்படுது. ஒரு நல்ல ஜாதகத்தில் சுபகிரகங்கள் கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கும், பாபகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஜாதகத்தில் இது வந்து ஒரு ஒரு முழுமையான ஒன்று. ஒரு ஒரு நல்ல ஜாதகத்தில் இயற்கை சுபகிரகங்கள் கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கும், இயற்கை பாபகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கும். இது ஒரு முழுமையான அமைப்பு. சரி, அப்போ எந்த ஒரு நிலையிலும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் வந்து நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இவர்கள் உட்காரக்கூடாது, எந்த ஒரு கிரகமும் உட்காரக்கூடாது. ஆறு எட்டு பன்னெண்டில் உட்கார்ந்துட்டாலே சில நிலைகளில் இதற்கும் விதிவிலக்கு இருக்குது. அதாவது ஒரு சில நிலையில ஒரு கிரகம், இப்ப இந்த கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற நிலைமையில நான் வந்து அந்த ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திரத்திற்கு அதிபதியாக கூடிய ஒரு கிரகம் சில நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த உபய லக்னங்களுக்கு அதிபதியானவர்கள் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையும் பொழுது அவர்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல அதிநட்பு ஸ்தானங்கள்ல மறையலாம்னு சொல்றேன். அப்படியே மறைந்தாலும் அவர்கள் வந்து அதிநட்பு நட்பு ஸ்தானங்கள்ல இருக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களையும் தரும் அப்படின்றோ இதுல சொல்றேன். ஆகவே ஒரு ஜோதிடத்தில் வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் நுணுக்கமான ஒரு விஷயங்களை பார்த்தா தான், கேந்திரத்தில் இருக்கிறதா கோணத்தில் இருக்கிறதா, கேந்திரத்தில் இருக்குன்னா அது வந்து பாவகிரகமா சுபகிரகமா, கோணத்தில் இருக்குன்னா அது சுபரா பாவரா. சரி, ஆறு எட்டு பன்னெண்டில் மறையுது, சில நேரங்களில் நான் சொல்லுகிறேனே அந்த அந்த ஆறு எட்டு பன்னெண்டுகளில் நட்பு ஸ்தானத்தில் மறையதுன்றது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு தானே சொல்கிறேன். உபய லக்னங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பெற்ற குருவும் புதனும் அவர் வந்து அந்த உபய லக்னங்கள் அதாவது மிதுனம் கன்னி தனுசு மினத்திற்கு அந்த லக்னாதிபதியாக கூடிய ஏழாம் அதிபதியாக கூடிய அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றுல அதிநட்பு ஸ்தானமாக நட்பு ஸ்தானமாக இருக்கும்போது மறையும் போது கெடுபலன்களை தர மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இதான விதி. சரி, இவ்வளவு வந்துட்டு இப்ப நீங்க எம்இ சரவணன் நீங்க கேட்ட கேள்வி என்ன? ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் தங்களுக்குள் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா, ஒன்று ஆறு எட்டு ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐம்பது கூடிய திரிகோணாதிபதிகள் அவர்களுக்குள் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா மறைந்து என்றால் என்ன பண்ண நடக்கும்? நல்ல பலன்கள் நடக்காது. இதைதான் நான் வந்து நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கின்ற ஜாதகம்னு முதல்ல வந்து அதை வந்து கலைஞர் ஜாதகத்தில் சொல்லியிருப்பேன். நான் பார்த்த ஜாதகங்களில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருக்கின்ற மிக உயர்நிலை ஜாதகம் அப்படின்னு கலைஞர் ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன். அவர் கலைஞர் பிறந்த நேரத்தில் மற்றவர்கள் பிறக்கல, அதுக்கடுத்து கூட சில இதுங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அதாவது ரெண்டு டீமுங்க, குரு அணி சுக்கர அணி சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் எப்போதுமே நண்பர்களாகவே வருவார்கள். அது வந்து ஒரு மூல விதி. ரெண்டு டீம்னா என்ன சொல்கிறோம், குரு அணி சுக்கர அணின்னு சொல்லிடுறோம். அப்போ குரு தலைமையிலான அணி, சுக்கரனின் தலைமையிலான அணி, குருவின் நண்பர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்களுக்கு நிழல் கிரகமான கேது நன்மைகளை செய்யும், சுக்கரனின் தலைமையிலான அணி சுக்கரன் சனி புதன் இவர்களுக்கு ராகு என்று சொல்லப்படக்கூடிய மூல இருள் கிரகமான ராகு வந்து இவர்களுக்கு நன்மையை செய்யும். இந்த ராகு கேதுக்கள் பச்சோந்தி கிரகங்கள் அப்படிங்கிற நிலைமையில எந்த ஒரு சில நிலைகள்ல ராகு கேதுக்கள் பச்சோந்தி கிரகங்கன்றதுனால சப்போஸ் இந்த அணியின் சொந்த அணியின் அந்த லக்னத்துடைய சொந்த அணிக்காரர்களுடைய அமைப்புல
இருக்கும்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவார், பண்ணிடுவார் ராகு அப்படின்னா அந்த லக்ன சுபராகவே மாதிரி நல்ல பண்ணலாம் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆகவே இந்த ராகு கேதுக்களை அப்பப்போ கணக்கெடுத்துக்கிறதுல சில நுணுக்கமான விதிவிலக்குகளுக்குள்ளே போகணும். அப்போ 1, 5, 9 குடையவர்கள் எந்த ஒரு நிலையிலும் தங்களுக்குள் நண்பர்களாகவே வருவார்கள். 1, 1, 5, 9 சுக்கிரன் சனி புதன் இந்த மூவரும் 1, 5, 9 குடையவர்களாக வருவாங்க. சுக்கிரன் சனி புதன் இந்த மூவரும் 1, 5, 9 குடையவர்களாக வருவாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நால்வரும் 1, 5, 9 குடையவர்களாக வருவாங்க. இது அப்படியே பார்த்தீங்கனாலே அப்படியே கணக்கு கரெக்டாக இருக்கும். சுக்கிரன் சனி புதனுடைய லக்னங்களான மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பத்திற்கு இந்த சுக்கிரன் சனி புதனே 1, 5, 9 குடையவர்களாக வந்து முடிஞ்சிருவாங்க. கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நால்வரும் 1, 5, 9 குடையவர்களாக வந்து விடுவார்கள். ஆக இவர்கள் எந்த ஒரு நிலையிலும் எம்ஏ சரவணன் நீங்கள் கேட்ட மாதிரி எந்த ஒரு நிலையிலும் அவர்களுக்குள் 3, 6, 8, 12 மறைஞ்சா அது யோக ஜாதகம் அல்ல. ஒரு ஜாதகத்தில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக இருப்பது மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி கலைஞர் ஜாதகத்தை கூட நான் ஏன் வந்து அதை அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நண்பர்கள் தங்களுக்குள் இதாக இருக்கிற மாதிரி எதிரிகள் 6, 8, 12 இருப்பாங்க. அதுவும் பெரிய விசேஷம், ஒரு ஹையர் நிலை. ஜோதிடத்தில் வந்து ஜோதிடம் தப்பவே தப்பாது. இன்றைக்கு கூட லைவில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு கும்ப லக்னம் கும்பம் சனி இரண்டுமே சுபத்துவமாக இருக்கும், அதனால தான் நீ வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாதகத்தை போட்டேன். கும்பத்திலேயே வளர்பிறை சந்திரன் சுக்கிரன் சனி இருந்தது. ஆக ஒரு ஜோதிடத்தில் ஹை லெவலில் வந்து அது சொல்லுகின்ற இந்த வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அனைத்து மூல விதிகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனைத்தும் ஒன்றாக இருக்கின்ற நிலைமையில் எல்லா விதிகளும் எப்போது பொருந்தி வருகிறதோ எல்லா விதிகளும் எப்போது பொருந்தி வருகின்ற நிலைமையில் ஒரு உயர்நிலை ஜீவன் கண்டிப்பாக அங்கே பிறக்கும். ஒரு உயர்நிலை ஜீவன் ஒரு அவதாரமே இருக்கும். எல்லாம் வந்துருச்சுன்னா இப்போ நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தின் உயர்நிலையான பௌர்ணமி குரு உச்சம் இந்த மாதிரியான அதிக சுபத்துவமாக இருக்கும்போது தான் உயர்நிலை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பல 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 பலப்பலன்னு இருக்கும், அதிக உயர் இதாக இருக்கும். இப்போ நான் இந்த சொன்ன நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் கேட்காம விட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா 1, 5, 9 குடையவர்கள் 3, 6, 8 மறைஞ்சால் சாதகமற்ற பலனா? ஆம். சரி, இந்த 1, 5, 9 குடையவர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக அமைந்து இவர்களுக்கு எதிரி என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12 குடையவர்கள் இந்த திரிகோணாதிபதிகளுக்கு எதிரியாக வருவார்கள். இன்னொரு அணியை சேர்ந்தவர்கள் அவர்கள் 3, 6, 8, 12 வருவாங்க. அந்த 3, 6, 8, 12 குடையவர்கள் இந்த 1, 5, 9 குடையவர்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சா யோகம். நல்லா புரிதா பாருங்க, மிக நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த எடுத்தீங்க, நான் அதை இன்னும் ஒரு விஷயத்துக்கு சேர்த்து தான் விளக்குவேன். 1, 5, 9 குடையவர்கள் தங்களுக்குள் நண்பர்கள் எப்போதுமே எல்லா நிலையிலும் எந்த லக்னத்திற்கும் இவர்கள் தங்களுக்குள்ள கேந்திர கோணங்களாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர கோணங்களாக இருக்க வேண்டும். அது ஒரு உயர்நிலை ஜாதகம். இந்த அமைப்பில் இந்த 1, 5, 9 குடையவர்களுக்கு எதிர்நிலை அணியினராக அந்த ஜாதகத்தில் 3, 6, 8, 12 குடையவர்கள் வருவார்கள். அப்போ அந்த 3, 6, 8, 12 குடையவர்கள் இந்த 1, 5, 9 அதிபதிகளுக்கு 6, 8, 12 மறையணும். அப்படி மறைஞ்சால் மிக உயர்நிலை ஜாதகம். இதே அமைப்பு கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தில் அப்படியே இருக்கும். ஒருவர் உயர்நிலையில் இருக்கிறாருன்னா அந்த உயர்நிலை ஜாதகத்தை படிநிலை நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும வலு தத்துவத்தின்படியும் படிநிலை இப்போ நான் சொல்லுகிற அந்த கேந்திர கோணங்கள் விதிகள் இருக்கு இல்லையா, அந்த விதிகளின்படி அப்படியே அக்கக்கா அக்கக்கா பிச்சிடலாம். சில நேரங்களில் லைவில் பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஒரு தடவை கூட வந்து எனக்கு வேலை ஏதோ ஒரு 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 விண்டிவியில் வந்து ஒரு ஜாதகம் எடுத்த உடனே கேட்டேன், என்ன நீங்கள் ஒரு ஹை கிளாஸ் ஜாதகமாக இருக்கே, ஊரில் பெரிய மனுஷனா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பீங்களே, ஒரு ஹை கிளாஸ் ஜாதகமாக இருக்கிறதே அப்படின்ட்டு ஒரு தடவை கேட்டேன். இல்லை நான் டக்குன்னு அந்த ஜாதகர் டக்குன்னு திணறிட்டு இல்லை வேலை எப்போ கிடைக்கும், 52 வேலை எப்போ கிடைக்கும்ன்றதுக்காக கேட்டேன், எப்போ வேலை கிடைக்கும்னாரு. என்னடா அது கேள்விக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு சரி இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கணும் பதிலை மட்டும் விண்டியில் சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து ஒரு 2-3 நாள்லேயே சம்மந்தப்பட்டவர் வந்து லைனில் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஐயாட்ட பேசி ஆகணும், அது என்ன வந்து ஒரு உயர்நிலை ஜாதகர்னு சொன்னார், நான் வந்து ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் இன்னார் அப்படின்றத தன்னை சொல்லிவிட்டு இதை கேட்கணும் அப்படின்ட்டு என்னுடைய எங்கிட்ட லைன்லேயே வந்தார். எப்படி குறிஞ்சி கண்டுபிடிச்சிங்கன்னு
ஒரு வென் டிவியில் வந்து வர்றதெல்லாம் அப்படின்றது டக்குனு ஜாதகத்தை பார்த்தோடனே ஒரு ஹை கிளாஸ் ஜாதகம் உயர்நிலை ஜாதகம்னு சொன்னீங்களே ஊர்லேயே பெரிய மனுஷன் சொன்னீங்களே எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். அதற்கு இப்போது நான் சொன்னேன், இப்படி நான் கேட்டதற்கு இப்போது நான் சொன்னேன், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் அவர்களுக்கு 6-12 பௌர்ணமி யோகம் போன்ற சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறது உபயோகமாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் எம்ஏ சரவணன் ஒரு உயர்நிலை ஜாதகம்னாலே கேந்திர கோணங்கள் அமைப்புகளை வந்துடணும். ஒரு ஒரு சதுரம் எடுத்துக்கோங்க, அந்த சதுரத்துக்குள்ளே ஒரு முக்கோண அமைப்புகளை போடுங்க. சதுரம் முக்கோணம் இந்த அமைப்புகள் வந்துட்டாலே வந்து ஒரு ஒரு ஜுவாஜல்யமாக அந்த அமைப்பு இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் 3, 6, 8, 12 இந்த அமைப்புகளுக்கு யோகாதிபதிகள் 3, 6, 8, 12 மறைவது யோகத்தை குறிக்கும். யோக பங்கம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, தர்மகர்மாதிபதியை சில நேரத்தில் ஒன்று சொல்லிட்டு பாருங்கள். இதை வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகத்தில் கூட எழுதியிருந்தேன். எப்படி எழுதியிருந்தேன்னா, தர்மகர்மாதிபதிகள் யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் வலுத்து தான் இருக்கு, ஆனால் அவர் 6-8 மறைஞ்சா இல்லை. யோக பங்கம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் எந்த ஒரு யோகமும் பலன் தராது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு யோகமும் நிச்சயமாக பலன் தருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே மறைவு ஸ்தானம்ன்றது தான் துர்ஸ்தானங்கள், கெட்ட ஸ்தானங்கள்னு சொல்லிடுறோம். அந்த துர்ஸ்தானங்கள்ல 6-8 ஒரு கடுமையான துர்ஸ்தானங்கள், 3-12 அரை குறை மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆகவே எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும், ஒரு நுணுக்கமான கேள்வியை கேட்டீங்க, எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் தங்களுக்குள் கேந்திரம், தங்களுக்குள் கோணம், அந்த இயற்கை சுபகிரகம், இயற்கை பாவகிரகம், அந்த பாவத்து கேந்திரத்திற்குள்ள அதிக சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதைத்தான் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களா இருக்கணும்னு சொல்றேன். இப்ப சூரியனுக்கு 12 போய் சந்திரன் மறைஞ்சிட்டாருன்னு வைங்க, அமாவாசை. சூரியனுக்கு 8 போய் அவர் வந்து மறையிறாருன்னு வைங்க, தேவரைய ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம். சூரியனுக்கு 6, அது வேறு விதமான, அப்போதான் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ அந்த 6-8, இப்போ இதே இருள் கிரகத்துக்கு 6-8-12 சந்திரனுக்கு 6-8 இவர் ராகு கேதுகள் இருக்கிறாரு, சந்திரனை மறைக்க போறாருன்னு அர்த்தம். நீங்கள் சுற்றி இந்த 6-8-12 வந்துட்டீங்கன்னா அதில் ஒரு மாதிரியான ஒரு கொக்கியான ஒரு அமைப்பு வரும். அந்த 6-8-12 நம்ம வந்து உத்து ஒரு விஷயத்தை சொல்ல போறீங்க. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 6-8 அதிபதிகளுடைய தசாபக்தியில் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றாங்க, ஆஸ்பத்திரியில் வந்துட்டு ஆப்ரேஷன் செய்யலாமா, பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, டக்குன்னு அங்கே மூஞ்சா மாறிடும். அந்த 6-8 வந்துட்டாலே அங்கே நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரியான வார்த்தை. 6-8 எப்போ வந்துடுச்சோ அந்த இடத்துல நெகட்டிவ் உள்ளே வந்து விடும். அந்த இயல்பான ஒரு நன்மைகளை செய்ய தகுதியற்ற இடமாக அந்த பாவகமும் அந்த கிரகமும் மாறிவிடும். இதை வந்து தங்களுக்குள் கேந்திரங்கள், தங்களுக்குள்ள இதாக தான் இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையும் அது வரக்கூடாது. ஆகவே எப்படிப்பட்ட கோணம் கேந்திரம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து நான் ஒரு தனியாக போட்டிருக்கிறேன் பாருங்கள், கேந்திரம்ன்றது என்ன, கோணம்ன்றது என்ன, 6-8-12 என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லப்படக்கூட உபசய ஸ்தானங்களில் உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் வரும். அது ஒன்று சொல்லிடுறேன். 3, 6, 10, 11 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 நட்சத்திரம் ஒரு அபாரமான ஒரு அமைப்பில் இருக்கும். 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 3, 6, 10, 11 உபசய ஸ்தானங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உபசய ஸ்தானங்களில் ஒரு லக்னத்தின் நல்ல நட்சத்திரங்கள் 5-9 நட்சத்திரங்கள் அடங்கும். குறிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கிற முழுமையான 2 நட்சத்திரமுமே கொஞ்சம் யோகாதிபதியோட நட்சத்திரமாக தான் இருக்கும். அதனால தான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும்னு சொல்லப்பட்டது. 3, 6, 10, 11 உங்களுடைய 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் அப்படியே வரும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. 3, 6, 10, 11 இதில் பெரும்பாலும் உங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட லக்னத்தின் 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் அடங்கும். அதனால்தான் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு, 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கின்ற கிரகம் எப்போதும் நல்ல பலன்களை செய்யும். அதுவும் பொது விதி தான், எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. 11ஆம் இடத்துலேயே சில நேரங்களில் என்ன ஆகிடும், அந்த 11ஆம் இடத்துல 2 நட்சத்திரம் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நட்சத்திரம் ஏதாவது ஒரு இதாக கெட்ட நட்சத்திரமாகவோ ஒரு பாதம் ஏதாவது ஒரு கெட்ட பாதமாகவோ மாறிவிடும். ஆகவே அதனை அடுத்து இப்போ இந்த 3, 6, 10, 11 சொல்லிட்டு இல்லையா, அதுக்குள்ளே அந்த நல்ல நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கிற மாதிரி எப்போது இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது என்ன, ஒரே நட்சத்திர தொகுப்பு. 1, 5, 9 திரிகோணம் என்பது ஒரே நட்சத்திரம், ஒரே கிரகத்துடைய நட்சத்திரம் அடங்கியிருக்கும். 1ஆம் இடத்துலையும் அதே நட்சத்திரம் தான் இருக்கும்,
அதே பாதம் தான் இருக்கும். அந்த அதோடைய ஜெராக்ஸ் காப்பி. ஜென்மம் அணுஜன்மம் திரிஜென்மம்னு சொல்லுவோம். ஒன்றாம் நட்சத்திரம் ஒன்பதாம் நட்சத்திரம் அந்த ஜென்மம் அணுஜன்மம் திரிஜென்மம் ஒன்று பத்து அமைப்புகள் வர்ற அமைப்பில் ஒன்றாம் பாவகத்திலும் ஐந்தாம் பாவகத்திலும் ஒன்பதாம் பாவகத்திலும் இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஏக அமைப்பில் ஒரே போன்ற அமைப்பில் இருக்கும். ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லப்படக்கூடிய கேந்திரங்களில் தொடர் நட்சத்திரங்களாக இருக்கும். ஒன்றாம் இடத்துல ஒரு ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒன்பது கிரகங்களுடைய நட்சத்திர சுற்று வந்து ஒன்று நாலு ஏழு பத்துக்குள்ளே அடங்கும். இது வந்து ரொம்ப சூட்சமான விஷயம். இதுக்கு மேலெல்லாம் கீழே இறங்கி நான் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கிட்டு இப்போது நான் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து இதோடைய உள் அமைப்புகள் கட்டமைப்புகள் ஜோதிடம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று விஷயங்களும் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு விஷயங்களும் கரெக்டாக வந்துடும். ஆக இந்த கோணம் கேந்திரம் எதற்காக சொல்லப்படுகிறது? இந்த கோணம் கேந்திரம் ஒரு ஒரு உதாரணம், ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம். மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்கணும்? சுக்கிரன் புதன் சனி இவர்கள் வந்து தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கணும். புதனும் சுக்கிரனும் ஒருத்தர் ஒருத்தர் விலகி நின்று போகவே முடியாது. புதனும் சுக்கிரனும் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் கேந்திரங்களில் இருக்க முடியும். மிக அபூர்வமான ஒரு நிலைமைகளில் மிக அபூர்வமான ஒரு நிலைமைகளில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தார்னா புதன் வந்து கேந்திரத்தில் இதில் இருப்பார். இதில் இருப்பார்னா தனுசில் இருப்பார். மிக அதிகமான அபூர்வமான சில விலகி போகின்ற நிலைமையில் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் ரெண்டு ராசிகள் இருக்கும். புதனும் சுக்கிரனும் கண்டிப்பாக கேந்திர அமைப்புகள் இருக்கலாம். இந்த அமைப்பில் எந்த ஒரு நிலையிலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாத வகையில் எந்த ஒரு நிலையிலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாத வகையில் ஒரு மிதுன லக்னத்திற்கு சனி இருந்து அவர் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கேந்திரத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறது மிக வலுவான ஒரு அமைப்பு. ஒன்று குருவும் சுக்கிரனும் சனியும் புதனும் தங்களுக்குள் கோணங்கள் அமைப்பில் இருக்கணும். ஒன்று ஐந்து ஒன்பதுலே இருக்கணும், அது ஒரு நல்ல அமைப்பு. அல்லது தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கணும், அது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் சுக்கிரனுக்கு பன்னிரெண்டில் சனி மறைகிறார், தவறு. சுக்கிரனுக்கு எட்டில் சனி மறைகிறார், தவறு. புதனுக்கு ஆறு எட்டில் சனி மறைகிறார், தப்பு. அதே நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டேன், மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டு புதன் சுக்கிரன் சனிக்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த சர்க்கிள் கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறாங்களா? நல்லது. நல்லது. இதையும் தாண்டி சுகத்துவ அமைப்போட பார்க்கணும். ஆனால் குரு பார்க்கறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு வேற சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ குரு பார்க்கறது எல்லாத்துக்கும் நல்லது. மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது புதன் சுக்கிரன் சனியை பார்க்கவே மாட்டாரே. மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது சனியை முக்கியமா குரு பார்க்கணும்னு சொல்றேன். சனியை முக்கியமா குரு பார்க்கணும்னு சொன்னா அவர் குரு பார்க்க மாட்டார். சனியை அஞ்சு ஒன்பதுல இருந்தா தானே பார்ப்பார். இதுல எல்லாத்திலையும் எல்லா நுணுக்கங்களையும் அப்படியே படிப்படியாக 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 பார்த்து கொண்டே போவதுதான் ஜோதிடம். ஆக நீங்கள் சொன்னதைப் போல நீங்கள் கேட்டதைப் போல நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும். எதிரிகள் அவர்களுக்குள் கேந்திர கோணங்கள் எல்லாம் இருக்கணும். இவர்கள் சுக்கிரன் சனி புதன் இந்த அணியினருக்கு எதிரணியினர் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நல்லது. ஒரு நிலையில் நல்லது, அது உண்மையிலே நல்ல பலன் தான். ஒரு சுயத்தன்மையை இரண்டு பேருக்கும் கொடுக்கும். இந்த அணிக்காரர்களுக்கு அவங்க ஆறு எட்டு பன்னெண்டுலையும் அவர் அந்த அணிக்காரர்களுக்கு இவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டுலையும் இருக்கிறது ஒரு சுயத்தன்மையை கொடுக்கும். எக்காரணத்தை கொண்டும் தங்களுக்குள் மறைவு ஸ்தானங்களில் இருப்பதும் யோகர்கள் மறைவு ஸ்தானங்களில் இருப்பதும் மறைவு ஸ்தானங்களில் முழுமையான மறைவு ஸ்தானமான ஆறு எட்டில் இருக்கிறது நல்லதில்லை. இந்த கலைஞர் ஜாதகத்தில் ஒன்றே ஒன்று மறுபடியும் சொல்லி சொல்லி நான் இது பண்ணுறேன் பாருங்கள். கலைஞர் ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் சுக்கிரனும் செவ்வாயும் ஆறு எட்டாக இருப்பாங்க. சுக்கிரன் செவ்வாய் ஆரட்டாக இருக்கும். இந்த ஆரட்டில் சுக்கிரன் அதாவது சுக்கிரன் செவ்வாய்க்கு ஆறில் இருப்பார், சுக்கிரனுக்கு எட்டில் செவ்வாய் இருப்பார். இதையே தலைகளாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனுக்கு ஆறில் குரு இவர் இருந்திருந்தார்னா செவ்வாய் இருந்திருந்தார்னா தன்னுடைய எட்டாம் பார்வையாக பார்த்து சுக்கிரனுக்கு எடுத்திருப்பார். அந்த ஒரு பாயிண்டை கொடுத்துருப்பேன். இந்த சுக்கிரனின் எட்டாம் பார்வை செவ்வாயின் எட்டாம் பார்வை கூட
சுக்கிரனுக்கு விழாத அமைப்புல இந்த அரசனை பரம்பொருள் படைத்திருந்தது அப்படின்னு ஒரு இதுல கொடுத்திருந்தேன். இந்த 6-8 நுணுக்கங்கள் எல்லாம் நிறைய நுணுக்கங்கள் நான் எழுதியிருக்கின்ற இந்த இந்த கட்டுரையை இப்போதான் மெமரி திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இதுல அரச ராஜயோகம் என்றால் என்ன, அரசனுடைய ஜாதகத்துடைய விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதில் வர்ற கடைசி பாயிண்ட் இதாக இருக்கும். அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சஷ்டாஷ்டகமாக இருப்பாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைமையில் கூட இந்த அரசன் செவ்வாய்க்கு 6 சுக்கிரன் இருந்து செவ்வாயின் 8 பார்வை விழாத வண்ணம் இந்த அரசனை வந்து பரம்பொருள் படைத்திருக்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஆகவே 6-8 உள்ள சில நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனாலே இந்த ஒரு கண்டென்ட்டே எவ்வளோ தூரம் எடுத்து 6-8-12 அப்படிங்கிறதுல பேசியாச்சு. வாழ்த்துக்கள் எம்ஏ சரவணன், நன்றாக இருப்பீர்கள். அனைவரும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.